In the video, we have twin birds leggings, colors you need, fit you want. Behind Oats TV, Behind Oats Air, food and lifestyle exclusive Behind Oats Ash channel, November 14th launch. In the channel link description and comment section la vandu kuduthirukom andha link click panni odane subscribe panni vechirunga ipove subscribe pannitingana indha video miss panna matinga so ipove padunga thirayirangala eppa successfulla poiterka padam appadina adu bigil dhaan bigil koodave kaidiyum release aagi rendu padavume sari samama போட்டி போட்டுட்டு இப்போ வரையும் ரன் ஆகிட்டு இருக்கு. அட்லி இயக்கத்தில் நம்ம தளபதி நடிப்பில் ரிலீஸ் ஆன பிகில் படம் வெறித்தனமான சக்ஸஸ் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். பெண்களோட ஸ்போர்ட்ஸும் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படம் நல்ல ரீச்சும் கொடுத்துருக்கு. பெண்கள் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியிலையுமே ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவான பதிலே கிடையாது. முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தும் இவ்வளோதான் கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு அவங்களும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அப்படின்னாலுமே கூட ஃபேன் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டு இருக்கு. அதில் முக்கியமாக பிகில் படம் வந்து இப்போ 300 கோடி ரூபாய் உலக அளவில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு ட்விட்டர் அப்புறம் மற்ற சமூக வலைதளங்கள்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. முக்கியமாக ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து பிகில் ஹிட்ஸ் 300 crores இன் வேர்ல்ட் வைட் அப்படின்ற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அந்த விஷயம் உண்மை அப்படிங்கிற மாதிரி பிகில் படத்தில் நடித்த ஒருத்தவங்க வந்து அந்த ஹேஷ்டாகை போட்டு வெறித்தனம் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா வர்ஷா பொல்லாமா தான். அவங்க பிகில் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க ட்விட்டரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஹேஷ்டாக் பிகில் ஹிட்ஸ் 300 crores இன் வேர்ல்ட் வைட் அப்படின்னு போட்டு வெறித்தனம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழே வந்து பிகில் படத்தில் நம்ம தளபதியோட ராயப்பன் கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த ராயப்பன் கேரக்டரோட ஸ்டில்லையும் போட்டிருக்காங்க. வர்ஷா பொல்லாமா மற்ற ஃபேன்ஸோட ட்வீட் படி பிகில் படம் வந்து வேர்ல்ட் வைடில் வந்து 300 crores கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தகவலாக இருக்குது. அதே சமயம் இன்னும் இவ்வளோதான் கலெக்ஷன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக எந்த ரிசல்ட்டும் வரலை அப்படிங்கிறதுனால ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியல. பிகில் படம் வந்து இவ்வளோதான் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியல. என்னதான் இருந்தாலும் பிகில் படம் வந்து மக்கள் மனசில் வந்து ஒரு நல்ல இடம் பிடிச்சிருச்சு. அதுலேயும் முக்கியமாக பெண்கள் மனசுலையும் குழந்தைங்க மனசுலையுமே வந்து பிகில் படமும் தளபதி விஜயும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க இந்த படம் மூலமாக அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி தளபதிக்கு வந்து எல்லார்ட்டையுமே ஒரு நல்ல பேரும் ஒரு ஸ்ட்ராங்கான இடமும் முக்கியமாக வந்து அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தளபதியை பார்க்குற வந்து எப்பவுமே இருக்க தான் செய்யும். இந்த படத்தில் பெண்கள் சுதந்திரம் அப்புறம் பெண்களோட ஆம்பிஷன் பேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் பேசினது மூலமா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பிகில் படம் முடிஞ்சிருச்சு. அடுத்து தளபதி 64 எல்லாருமே இப்போ ஈகராக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி 64 பற்றின அப்டேட்ஸ்க்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன அப்டேட் வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் யாரெல்லாம் தளபதி 64 வெயிட் பண்ணுறீங்க, பிகில் படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு உங்களை கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிகில் டிவி மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் ட்வின் பேர்ட்ஸ் லெகின்ஸ், கலர்ஸ் யூ நீட், ஃபிட் யூ வாண்ட்.